இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் முதல் நாள். முதல் நாளாக இன்று நம்முடைய தியான சிந்தனைகள் அனைத்தும், குறிப்பாக இந்த தியான நாட்கள் அனைத்தும், இந்த தியானத்தில் பங்கெடுக்கப் போகும் ஒவ்வொருவரையும் அனைவரையும் நாம் ஆண்டவருடைய பொற்பாதத்தில் நாம் வைத்து சமர்ப்பித்து நாம் ஜெபித்து இந்த தியானத்தை தொடங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும். எனவே முடிந்தால் கண்களை மூடியவாறு இந்த ஜப வழிபாட்டில் நாம் பங்கெடுப்போம். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வரும் அன்பு தந்த இறைவா, இதோ இந்த தியானத்தின் முதல் நாளாக இன்று இந்த தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பார்த்து நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் எங்களுக்கு இந்த தியானத்தில் பங்கெடுக்க, இந்த தவக்காலத்தின் போது உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு இந்த மாபெரும் வாக்கியத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த தியானத்தில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ, குறிப்பாக முதல் நாளாகிய இன்று முதல் கடைசி நாள் வரைக்கும், இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும், அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தியான நாட்களில் எந்த விதமான தடையுமின்றி, எந்த விதமான தடங்களுமின்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தில் பங்கெடுக்க, தியானத்தில் கலந்து கொள்ள எங்களுக்கு ஒரு மாபெரும் கிருபை அருள் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையன்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்த்தரலும், எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவும் அதுக்கு வேண்டிய ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ தகுதியற்ற என் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை எடுத்துரைக்க பயன்படுத்தப்படும் என்னுடைய உதடையும் என்னுடைய நாவினையும் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே, புனிதப்படுத்தும் ஆண்டவரே. அன்பிரைவா, எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தின் முதல் நாளாக இன்று சில காரியங்கள் அல்லது சில விஷயங்கள் முன்னுரையாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு முன்னுரை எப்போவுமே மிக முக்கியமானது. இந்த தியானத்தின் நோக்கம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த முன்னுரை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த முன்னுரை, இந்த நோக்கத்தை சொல்ல கடவுள் எனக்கு காண்பித்த ஒரு வசனம், ஒசிய ஆகமம் 4:6. த புக் ஆஃப் ஹொசியா சாப்டர் 4:6. ஓசிய ஆகமம் 4:6. அங்கே கடவுள் வேதனையோடு இந்த காரியத்தை சொல்கிறார். அறிவின்மையால் என்னுடைய மக்கள் அழிந்து போகிறார்கள். முதல் பகுதி, அறிவின்மையால் என்னுடைய மக்கள் அழிந்து போகிறார்கள். மிக வேதனையோடு கடவுள் சொல்லும் அந்த வார்த்தை. இவர்கள் ஏதோ பெரிய ஒரு பாவம் செய்ததுனாலேயோ, விபச்சாரம் செய்ததுனாலேயோ, அல்லது திருடனாலேயோ, அல்லது கொலை செஞ்சனாலேயோ அல்ல. இவர்கள் அழிந்து போகுவது காரணம் கடவுள் சொல்வது அறிவின்மையால். ஃபார் லேக் ஆஃப் நாலெட்ஜ் மை பீப்புள் ஆர் டிஸ்ட்ராய்டு. ஃபார் லேக் ஆஃப் நாலெட்ஜ், தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், சில காரியங்கள் தெரியாத ஒரே காரணத்திற்காக என்னுடைய மக்கள் அழிந்து போகிறார்கள். நாம் கடவுளுடைய மக்கள், நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே. கடவுள் சொல்லுகிறார், என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள்
அறிவின்மையால் அழிந்து போகிறார்கள். இது ஒரு உதாரணத்தோடு சொன்னால், ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் நமக்கு நன்றாக புரியும். ஒரு விவசாயம் பண்ணுகிற ஒரு ஆள், விவசாயம் பண்ணுற ஆள் அந்த ஒரு பட்டிக்காடு கிராமத்தில் இருக்கார். அவர் மழையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த விவசாயம் பண்ணுறதுக்காக வங்கியிலிருந்து, ஒரு பேங்க்லேருந்து, ஒரு வங்கியிலிருந்து ஒரு 2 லட்சம் ரூபா அவர் கடன் வாங்குகிறார் விவசாயத்திற்காக. ஒவ்வொரு மாதமும் இவர் அங்கே போய் கடன் அடைக்க தேவையில்லை. அங்கிருந்து வங்கியிலிருந்து ஒரு ஏஜெண்ட், ஒரு ஊழியர் வந்து இவர் வீட்டில் வந்து இவர்கிட்ட வந்து மாதம் மாதம் ஒரு 3000 ரூபா வசூல் பண்ணிட்டு போவார். அந்த வங்கி ஏஜெண்ட் ஒரு ஊழியர் அப்படி மாதம் மாதம் வந்து இவர்கிட்ட வந்து 3000 ரூபா அந்த கடனை வசூல் பண்ணிட்டு போவார். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்கள், அந்த குறிப்பிட்ட வருடம், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஊரில் மழை சரியாக வரவில்லை. ஒரே பஞ்சம், ஒரே நெருக்கடி. அந்த விளைச்சல் நன்றாக கிடைக்கவில்லை. அந்த ஊரில் ஒரு பஞ்சம், ஒரு வறட்சி. உடனே அரசாங்கம் இந்த நிலைமையை புரிந்த பிறகு அரசாங்கமே ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். யாரெல்லாம் 2 லட்சம் அல்லது 2 லட்சத்துக்கும் கீழே கடன் வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று ஒரு உத்தரவை இறக்கினார்கள். இது ஒரு எடுத்துக்காட்டே, ஒரு உதாரணம். இந்த கடனை தள்ளுபடி செய்தார்கள். ஆனால் இந்த கடனை தள்ளுபடி செய்து இந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரியவில்லை. அவர் பட்டிக்காடு கிராமத்தில் இருக்கார். ஆனால் அந்த வங்கி ஏஜெண்ட், வங்கி ஊழியருக்கு இது தெரியும். ஆனால் அது அந்த செய்தியை இந்த விவசாயியிடம் அவர் சொல்லவில்லை. ஆனால் இவர் மாதம் மாதம் இந்த வங்கி ஊழியர் அவருடைய வீட்டுக்கு சென்று 3000 ரூபா அவர்கிட்டருந்து வசூல் பண்ணி அவருடைய பாக்கெட்டில் போட்டார். அந்த விவசாயியுடைய நிலைமை பாருங்கள். அரசாங்கம் அந்த கடனை தள்ளுபடி செய்தது அவருக்கு தெரியவில்லை. ஆனால் 3000 ரூபா மாதம் மாதம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த 3000 ரூபா கொடுக்க திருப்பி வேற எங்கேயோ கடன் வாங்கி, அங்கே கடன் மேலே கடன், அங்கே வட்டிக்கு மேலே வட்டி. அவருடைய வாழ்க்கை உடைந்து போகிறது, தளர்ந்து போகிறது. மிகவும் வேதனையான சூழ்நிலை. ஏன் இவர் என்ன பெரிய பாவம் செஞ்சார்? உண்மையை அறிந்து கொள்ளவில்லை, சத்தியத்தை அறிந்து கொள்ளவில்லை. அதான் ஒரே காரணம். சத்தியம் என்னவென்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. அதன் அந்த ஒரே காரணத்தினால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் உடைந்து போகிறது. கடன் மேல் கடன், வட்டிக்கு மேல் வட்டி. இதுதான் ஆவிக்குரிய வாழ்விலும் கடவுள் சொல்கிறார், என்னுடைய மக்கள் அறிவின்மையால் அழிந்து போகிறார்கள். அறிவின்மையால் அழிந்து போகிறார்கள். சத்தியத்தை அறியாத ஒரே காரணத்திற்காக, ஒரே நோக்கத்திற்காக என்னுடைய மக்கள் அழிந்து போகிறார்கள். எபேசியர் 3:3 த லெட்டர் ஆஃப் செயின்ட் பால் டு த எஃபிஷியன்ஸ் chapter 1:3 த செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ். எபேசியர் 3:3 அந்த வசனத்துடைய 2வது பகுதி. அங்கே பவுல் அடிகிறார், ஒரு உண்மையை எடுத்து சொல்கிறார், ஒரு சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். விண்ணகை சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர் அனைத்தையும், விண்ணகை சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர் அனைத்தையும் கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு வழங்கினார், அவர் வழங்கியுள்ளார். விண்ணகை சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர் அனைத்தையும் கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு வழங்கியுள்ளார். வழங்குவார், தரப்போகிறார் என்று அல்ல, ஏற்கனவே வழங்கிவிட்டாராம், ஏற்கனவே நமக்கு தந்து விட்டாராம். என்ன அது? ஆவிக்குரிய ஆசீர், ஆவிக்குரிய ஆசீர். அது எத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்? அனைத்தையும். அந்த வசனத்தை நான் தியானிக்க என்னுடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. விண்ணுலகை சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நமக்கு தந்து விட்டாராம் கடவுள். பா, நீங்கள் கேட்கலாம், இது என்ன ஃபாதர், என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? இது நான் தெரிஞ்சு நமக்கு என்ன நடக்க போகுது? நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம், வேலை கிடைக்குமா சொல்லுங்கள். எங்களுக்காக தான் தேவை. இத்தனை வருஷமாக என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் நடக்கலை, என்னுடைய பொண்ணுக்கு திருமணம் நடக்குமா சொல்லுங்கள்.
திருமணமாகி என்னுடைய பையன் குழந்தெல்லாம் இருக்கான், குழந்தை கிடைக்குமா சொல்லுங்க. இந்த வியாதியினால் எத்தனை நாட்களாக எத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்படுறேன், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரிஞ்சால் என்னுடைய வியாதி குணமாகுமா நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க ஃபாதர். அன்பானவர்களே, நமக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நாம் அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது. நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாம் முழுகி போய்விட்டோம். அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் என்பதை நாம் தெரியாமல் இருக்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் அல்லது ஆவிக்குரிய கண்கள் குருடாக இருக்கிறது, குருடாக இருக்கிறது. நம்ம சின்ன சின்ன விஷயத்திலே நம்முடைய மனதை செலுத்துகிறோம். ஒரு உதாரணம் சொன்னால் இன்னும் நன்றாக புரியும். ஒரு டேபிள் மேலே 10 லட்சரூபா வச்சுருக்கேன், ஒரு டேபிள் மேலே 10 லட்சரூபா ஒரு பக்கம் ஒரு சைடில் வச்சுருக்கேன், இந்த பக்கம் இந்த சைடில் ஒரு 10 ரூபா ஐஸ்கிரீமு, இந்த பக்கம் 10 லட்சரூபா இந்த சைடு ஒரு 10 ரூபா ஐஸ்கிரீமு. ஒரு 4 வயசு அல்லது 5 வயசு ஒரு சிறுவனை அழைத்து அவனை கூப்பிட்டு, தம்பி வாப்பா இதோ இந்த டேபிள் மேலே இங்கே 10 லட்சரூபா இருக்குது, இங்கே பார்த்தியா இங்கே 10 ரூபா ஐஸ்கிரீம் இருக்குது, உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, உனக்கு 10 லட்சரூபா வேணும்னா எடுத்துக்கோ, உனக்கு 10 ரூபா ஐஸ்கிரீம் தான் வேணும்னா எடுத்துக்கோ. அவன் எதை எடுப்பான், அவ்வளோ சந்தோஷமாக அந்த ஐஸ் ஓடி வந்து அந்த 10 ரூபா ஐஸ்கிரீம் எடுத்து அங்கிள் தேங்க்யூ அங்கிள் என்று சொல்லி ஓடுவான். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி, 10 ரூபா ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு, ஐஸ்கிரீம் 10 லட்சம் அப்படியே இருக்கும், அவனுக்கு தேவையில்லை. இதனுடைய மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியாது, இதனுடைய விலை என்னன்னு அவனுக்கு தெரியாது. இந்த 10 ரூபா ஐஸ்கிரீமுக்கு அவன் தேங்க்யூ தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ அங்கிளுங்கிறான். இன்றைக்கு நமக்கு வேலை கிடைச்சதுனால அது திருமணம் நடந்ததுக்காக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லணும், அது வேற நன்றி சொல்லணும். ஆனால் எதற்காக நன்றி சொல்கிறோம், குழந்தையிலிருந்து இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக 10 ரூபா ஐஸ்கிரீமுக்காக நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி என்றே சொல்கிறோம். நல்ல சொல்லணும், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, நன்றி கண்டிப்பாக சொல்லணும், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நன்றி சொல்லணும். ஆனால் எத்தனை பேர் கடவுள் நமக்கு தந்த பரிசுத்தாவி நமக்கு தந்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு தெரியுமா, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அந்த பொக்கிஷம் என்னன்னு தெரியுமா. இந்த சிறுவனை பார்த்தீங்களா, இந்த 10 லட்சம் என்னன்னு தெரியல, அது வெறும் பேப்பரா, சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது. 10 ரூபா ஐஸ்கிரீம் எடுத்து ஒரே ஓட்டம், ஒரே ஓட்டம், சந்தோஷம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தெரியாமல் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்க. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் வேற யாரும் பார்த்து நான் இந்த பேசல. ஆக இந்த தியானத்தின் நோக்கம் நம்முடைய அந்த மனக்கண்கள் அல்லது ஆவுக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கடவுள் நமக்கு தந்த அந்த கிறிஸ்து வழியாக அருளி அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, அந்த பொக்கிஷம் என்ன, அதை நாம் அறிய வேண்டும். அதற்காகத்தான் இந்த தியானம், அதுதான் இந்த தியானத்தின் நோக்கம், இந்த தவக்காலத்தில் இந்த தியானத்தின் நோக்கம். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அறியாத தெரியாத ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அது தெரியுமா, வேலை இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது, நல்ல உடல்நலம் இருக்குது, படிப்பு இருக்குது, ஆனால் உடைந்து போன உள்ளங்கள் இன்றைக்கு எத்தனை எத்தனை பேர் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று தெரியாத ஒரே காரணத்திற்காக. அன்பார்ந்தவர்களே, இது எடுத்துரைக்க பழைய பழந்த ஒரு அருமையான ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று உண்டு. தொடக்க நூல் 42:36 தொடக்கணும், இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் தொடக்க நூல் 42:36 அங்கே யாக்கோபுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை அங்கே கடவுள் பரிசுத்தாவியானவர் அங்கே குறிப்பிட்டுள்ளார். அப்ரஹாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. அங்கே யாக்கோபு சொல்கிற இந்த வார்த்தைகள் தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தொடக்க நூல் 42:36 யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, இப்பொழுது பெஞ்சமேனையும் கொண்டு போகிறீர்களே. யோசேப் இல்லை, தன்னுடைய மக்களுடைய பேர் யோசேப் இல்லை, சிமியோன் இல்லை,
இப்பொழுது என்னுடைய மகனாகிய பெஞ்சமேனையும் கொண்டு போகிறீர்களே என்று சொல்லிட்டு யாக்கோபன சொல்கிறார், எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறது, எல்லாம் எனக்கு எதிராகவே நடக்கிறது. அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் எவ்வளவு குருடாயிருச்சு பார்த்தீங்களா? எல்லாம் அவருக்கு எதிராக நடக்கிறது. நமக்கு நன்றாக தெரியும் இந்த மகன் யோசேப் எங்கே இருக்கிறான். எகிப்தில், எகிப்து தேசத்தில் பெரிய அமைச்சர் பதவியில் இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். எகிப்து நாட்டு அரசனை முடிந்த அடுத்த பகுதி, அடுத்த பதவி இந்த அமைச்சர் பதவி, பிரதமர் பதவின்னு கூட சொல்லலாம். அங்கே எகிப்து நாட்டில் பெரிய ஒரு அமைச்சராக யாக்கோபுடைய மகன் யோசேப் அங்கே இருக்கிறார். இந்த சிமியோன் எங்கே இருக்கிறார்? யோசேப்போடு தான் இருக்கிறார். அந்த பெரியவர், அந்த பாதுகாப்பான இடத்தில் யோசேப்போடு இந்த சிமியோன் இருக்கிறார். பெஞ்சமின் எங்கே கொண்டு போகிறார்கள்? யோசேப்போடு தான் கொண்டு போகிறார்கள். எல்லாம் தந்தையாகிய யாக்கோபு சாதகமாக தான் நடக்கிறது, எல்லாம் அவருடைய நன்மைக்காக தான் நடக்கிறது. ஆனால் அந்த சத்தியத்தை அறியாத ஒரே காரணத்திற்காக, அந்த உண்மையை அறியாத ஒரே காரணத்திற்காக மனம் உடைந்து போய் அவர் சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா, எல்லாம் எனக்கு எதிராகவே நடக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகோ? தொடக்க நூல் 45 அதிகாரம் 27 வசனம். தொடக்க நூல் 45 அதிகாரம் 27 வசனம். அந்த சத்தியம் என்னவென்று அறிந்த பிறகு, யோசேப் உயிரோடு இருக்கிறார், எகிப்தில் அமைச்சராக இருக்கிறார், எல்லாம் அறிந்த பொழுது அந்த வசனம் பரிசுத்தாவியானவர் என்ன எழுதியிருக்கிறார்? அவர் புத்துயிர் பெற்றார். த ஸ்பிரிட் ஆஃப் ஜேக்கப் ரிவைவ்டு, த ஸ்பிரிட் ஆஃப் ஜேக்கப் ரிவைவ்டு, புத்துயிர் பெற்றார். ஒரு இறந்தவரை போல் இருந்தார், ஒரு செத்த மனிதனாக இருந்தார், உயிரற்றவராக இருந்தார். ஆனால் அந்த ஆவிக்குரிய கண்கள் சத்தியத்தை அறிந்த பிறகு, மனக்கண்கள் திறந்த பிறகு, அந்த உண்மையை அறிந்த பிறகு அவர் புத்துயிர் பெற்றவராக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, இது தான் இந்த தியானத்தின் நோக்கம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது, அந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது, பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தை வழியாக இந்த சத்தியத்தெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அது என்ன என்று அறியும் பொழுது, அதிலிருந்து வருகிற மகிழ்ச்சியை பாருங்கள், அதிலிருந்து வருகிற அந்த இன்பத்தை பாருங்கள், ஒரு புத்துணர்ச்சி. இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் நமக்கு தர முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் என்று சொல்லலாம், பேரானந்தம் அது நமக்கு தருகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பலர் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் பயத்தினால் வாழ்கிறார்கள். பயம் அவர்களை ஆட்டி படைக்கின்றது. இன்றைக்கு என்னாகுமோ, நாளைக்கு என்னாகுமோ, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை என்னாகுமோ, அதற்கும் காரணம் இதுதான், ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை, சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் இன்றைக்கு பலர் பயப்படுகிறார்கள், பலர் இன்றைக்கு பயப்படுகிறார்கள். அது ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. 2 அரசராகமும் 6 அதிகாரம் 15 முதல் 17 முடிய வசனங்கள். 2 அரசராகமும் 2 Kings chapter 6 verses 15 to 17. 2 அரசராகமும் 6 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 முடிய. ஏலிசாவை பிடிப்பதற்காக அவரை கைது செய்ய சிரியா நாட்டிலிருந்து ஒரு பெரிய படை அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டது. இறைவாக்கினர் எலிசா இருக்கின்ற அந்த இடத்தை அந்த சீரியா நாட்டு படையினர் சூழ்ந்து கொண்டார்கள். பெரிய ஒரு படை, இந்த இறைவாக்கினர் கைது செய்ய வேண்டும், பிடிக்க வேண்டும். இதை அறியாத அந்த இறைவாக்கினர் எலிசாவுடைய வேலையால் கதவை திறந்து, வீட்டில் அந்த கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தபோது ஒரே ஆச்சரியம், பெரிய ஒரு பட்டாளம், ஒரு படை அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் இந்த எலிசாவுடைய வேலையால் பயந்து போகிறார்.
அவர் உடனே உரத்த குரலில், எஜமானே அவ்வளவுதான், நம்ம அழிஞ்சோம், நம்ம அழிந்து போக போகிறோம், இனி என்ன செய்வது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்மளை பிடிக்க போகிறாங்க. உடனே எலிசா, இறைவாக்கன் எலிசா அங்கே வந்து அந்த வேலையாளிடம், சே நீ இதுக்கெல்லாம் ஏன் போய் பயப்படுற, இவர்களை விட நம்மோடு இருக்கிற ஆள் அதிகம் என்று சொல்கிறார். இந்த படையை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்கிறார். அதை சொல்லிட்டு எலிசா இறைவாக்கு கடவுளை எப்பாத ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரலும், பார்த்தீங்களா, இவனுடைய கண்களை திறந்தரலும் என்று சொன்னான். உடனே அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. அந்த வேலையால் அடுத்த பார்த்த காட்சி என்ன தெரியுமா, பா அக்னிமயமான குதிரை, வான தூதர்கள் படை அந்த இடத்தை முற்றுகையிட்டது. ஆண்டவரையுடைய கண்களை திறந்தரலும், அதுதான் உண்மை. அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டான். அந்த வேலையால் உண்மை அறிந்து கொண்டான். அந்த பயம் நீங்கியது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அந்த 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 பகுதியை வாசித்து பாருங்கள். 2 அரசராகமம் 6:15-17. ஆக இந்த தியானத்தின் நோக்கம், இந்த சத்தியத்தை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னவென்றும், அதை நாம் எப்படி நாம் சொந்தமாக்க முடியும் என்றும் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பயம், அச்சம், கவலை, வேதனை இது நீங்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏதோ இந்த தியானம் மார்க் போடுவதற்காக சில பேர் தியானத்தில் பங்கெடுக்கும் போது மார்க் போடுவாங்க, மதிப்பெண் போடுவாங்க. இது பரவாயில்ல, இது 50 மார்க் கொடுக்கலாம், இந்த செய்தி அந்த செய்தியோட பரவாயில்ல, அந்த செய்தி இந்த செய்தியோட பரவாயில்ல, அந்த தியானம் அந்த ஆள் கொடுத்ததோட இது பரவாயில்ல, இது அதோட அது. அன்பானவர்கள், இது மார்க் போடுறதுக்காக இல்லை, இது தியானம். கடவுள் நம்மோடு பேசுகிறார். அவர் வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றதுக்காக அவரின் தியானத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆக ஏதோ புதுசாக ஏதாவது கிடைக்குமா, புதுசாக ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா, இது இந்த ஃபாதர் வித்தியாசமாக ஏதாவது சொல்லுவாரா, தயவு செய்து அந்த நோக்கத்திற்காக இதில் கடந்து கொள்ளாதீங்க. ஏதோ புதுசாக ஏதோ பாயிண்ட் கிடைக்குமா, ஏதோ வித்தியாசமாக சொல்லுவாரா. அன்பானவர்களே, ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிறோம், எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தரலும், சத்தியத்தை எங்களுக்கு காட்டும் என்று அந்த ஏக்கத்தோடு, அந்த தாகத்தோடு நாம் வந்தோம் என்றால் அந்த சத்தியத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். இந்த மாபெரும் வாக்கியத்தை விட்டுவிடாதீர்கள். இயேசு பிலாத்துவிடம் உண்மை என்று உண்மையை பற்றி சில விஷயங்கள் சொன்னார். யோவான் நற்செய்தி 18:38. யோவான் நற்செய்தி, தி காஸ்பிள் ஆஃப் செயின்ட் ஜான், யோவான் நற்செய்தி 18:38. இயேசு உண்மையை பற்றி சில விஷயங்கள் சொல்லும்போது இந்த யோவான் இந்த பிலாத்து, அது என்ன உண்மை, அது என்ன பெரிய உண்மை, அலட்சியப்படுத்திட்டார். நம்ம வாசிக்கும்போது உண்மையாக அது என்ன அப்படின்னு இல்லை, அலட்சியப்படுத்த உண்மை அது என்ன, அது என்ன பெரிய உண்மை. இயேசு உண்மை என்னவென்று சொல்லவே இல்லை, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கவே இல்லை. அன்பான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று அந்த எண்ணத்தோடு பங்கெடுப்போம். இந்த தியானத்தில் பங்கெடுக்க ஏதாவது தடைகள் இருந்தால், குறிப்பாக யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால், இன்னும் யாருக்காவது மன்னிப்பு கொடுக்க வேண்டி இருந்தால், அன்பானவர்களே அந்த தடை, அந்த பாறையை நீக்கி விடுங்கள். அது பெரிய ஒரு தடை. அந்த யாருக்காவது மன்னிப்பு கொடுக்க வேண்டுமா கொடுங்கள், யாருக்காவது மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேளுங்க. அந்த தடை நீங்கட்டும். அப்பொழுது வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்குள் அது செல்லும், அது தங்கும். ஆக அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த தியானத்தில் நாம் பங்கெடுப்போம். இன்னும் யாரையாவது மன்னிக்காமலோ, இன்னும் யாருக்கு எதிராக ஒரு மனத்தாங்களோ இருந்தால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு வருவோம். இந்த தியானத்தில் முழுமையாக நீங்கள் பங்கெடுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை நம்பி வருவோமா, மன்னிப்பு கேட்டு வருவோமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.